Hello all, welcome and welcome back to Magildir Magil channel. இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு சூப்பரான டின்னர் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். நார்மலான எந்த நீங்க நினைக்கிறதே கிடையாது. ரொம்ப நீங்க கேள்விப்படாத டிஃபரண்டான ஐட்டம்ஸ் வச்சு டிஃபரண்டானது. சொன்னா நீங்களே ஆச்சரியப்பட்டுருவீங்க, அசந்து போயிருவீங்க. அப்படி ஒரு ஐட்டம் அவளையும் வெள்ளை ரவையும் பிடிச்ச ஆளுகளே ரொம்ப கம்மி தான், யாரை கேட்டாலும் பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ரெண்டு ஐட்டம் அந்த காம்பினேஷன் அவளையும் வெள்ளை ரவி வச்சு நம்ம ஒரு சூப்பரான அடை செய்ய போகிறோம், அவல் அடை. ஸோ இதுதாங்க நான் அவல் அடைக்கு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற மாவு. இது எப்படி செய்கிறது அப்படிங்கிறது தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எல்லாமே சொல்லியிருக்கேன், நீங்கள் கம்ப்ளீட்டாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கும் இது ஈஸியாக செஞ்சிடலாம். அவ்வளவு ரவை டெக்ஸ்சரே தெரியாதுங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். செஞ்சு கொடுத்தீங்கன்னா எல்லாரும் உங்களை ஆஹா ஓஹோன்னு பாராட்டிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு ரெசிபிங்க இது, நீங்கள் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். சரி வாங்க, இந்த அவல் அடை எப்படி செய்கிறதுன்னு இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போது இந்த அவல் அடை செய்கிறதுக்கு முக்கியமானது வந்து அவல் தாங்க. ஸோ நம்ம இந்த அவலை ஒரு பாத்திரத்தில் ஊற வச்சுக்கணும். நம்ம என்ன டப்பாவில் இல்லை பவுலில் அளவு எடுக்கிறோமோ அதே பவுல் சம அளவு வந்து இது வந்து வெள்ளை ரவை. ஸோ நான் எந்த பவுலில் வந்து அவல் அளவு எடுக்கிறனோ அதே பவுல் அளவுக்கு வந்து வெள்ளை ரவையும் அளந்து எடுத்திருக்கேன். உங்களுக்கு காட்டணுன்ட்டு நான் தனித்தனியும் ரெண்டும் சம அளவு தான் ரெண்டும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து ஊற வைக்க போகிறோம். அவல் வந்து சட்டுன்னு ஊறிடுங்க, ஆனால் ரவை வந்து கொஞ்சம் லேட்டாக தான் ஊறும். அதே மாதிரி அவளுக்கும் ரவைக்கும் தண்ணி வந்து ரெண்டு மாதிரி தேவைப்படும், அதனால நான் தனித்தனியாக ஊற வச்சுருக்கேன். ரெண்டும் சம அளவு தான், ஆனால் தனித்தனி பாத்திரத்தில் ஊற வச்சுருக்கேன். ஏன்னா தண்ணி ஊறுற டைம் இதெல்லாம் மாறும் அதுக்காக. ஸோ இது ஊறட்டும். ஊறுனதுக்கப்புறம் கிட்டத்தட்ட இப்போ வந்து 7:30 அந்த மாதிரி ஆகுதுங்க. நாங்கள் 8:15 வந்து டிஃபன் செஞ்சுருவோம். ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் ஊறுனா கரெக்டாக இருக்குங்க. ஸோ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிறேன். ரெண்டுக்குமே வந்து அரிசி ஊற வைக்கிற மாதிரி நிறைய தண்ணி சேர்க்காதீங்க. ஊறுறக்கு அதாவது கொஞ்சம் முங்குற அளவு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த அளவு தண்ணி சேர்த்தாலே கரெக்டாக இருக்கும். நீங்கள் எப்போ போல் சாப்பாட்டுக்கு இட்லி ஆட்டுறதுக்குலாம் அரிசி தண்ணி கணக்கே இல்லாமல் ஊற்றுவோம். அந்த மாதிரி ஊற வச்சிங்கன்னா ரொம்ப சலசலன்ட் ஆயிரும், அப்படியே கரையிற மாதிரி ஆகிடும். ஸோ ரெண்டுக்கும் தேவையான அளவு தான் நான் தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேங்க. ஸோ ஊர்நதியும் என்னென்ன ஆட் பண்ணணும் எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக காட்டுறேன். ஊர்நதி காட்டுறேன், வாங்க போகலாம். இப்போ இந்த அவல் பார்த்தீங்களா, தண்ணியே இல்லாமல் நல்லா ஊறிடுச்சு. அவல் வந்து எப்போ போல் தாளிக்கிறதுக்கு தேவையாக நசுங்கிற மாதிரி ஊறி வச்சுருக்கேன். அதே மாதிரி ரவையும் நல்லா ஊறிடுச்சு பாருங்கள். இதுதாங்க, இந்த அளவு தண்ணி ஊற்றி ஊற வைங்க, நீங்கள் எக்ஸ்ட்ரா ஊற வச்சிடாதீங்க. இப்போது இப்போ அரைக்கிறதுக்கு தேவையானது எடுத்து வச்சுருக்கேன். சரி, அவல் அடை அதில் எதுக்கு இதை அரைச்சி சேர்த்துறீங்க அப்படின்ட்டு கேட்பீங்க. டேஸ்ட்டுக்காக தாங்க. பிளெயினாக நீங்கள் அவளும் வெள்ளை ரவையும் கொடுத்தீங்கன்னு வைங்களேன், நம்ம என்ன தான் நம்ம தாளித்தாலும் ரவை உப்புமா கிச்சடி என்ன மாதிரி செஞ்சாலும் அது ரவை அப்படிங்கிற டெக்ஸ்டர் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும், டேஸ்ட்லேயும் தெரியும். அவள்லேயும் அதே மாதிரி தான், எங்கள் வீட்லேயும் சரி எல்லா வீட்லேயும் நான் நினைக்கிறேன், அவ்வளவு ரவைனா அப்படி வந்து மூஞ்சி சுழிச்சுப்பாங்க, சாப்பிட்றக்கே பிடிக்காது. ஸோ நீங்கள் இந்த மாதிரி அவளு ரவை போட்டு இந்த மாதிரி அடை மாதிரி செஞ்சு கொடுக்கல, எல்லாருக்கும் டேஸ்ட்டு பிடிக்கும். எப்படின்னா இந்த கருவேப்பிலை இஞ்சி பச்சை மிளகா சீரகம் இது நாளையும் சேர்த்து அரைச்சி அந்த அடையை மிக்ஸ் பண்ணும்போது நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ டேஸ்ட்டில் கொஞ்சம் தூக்கலாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நாளே ஐட்டம் தாங்க, பச்சை மிளகா காரத்துக்கு கருவேப்பிலை. கருவேப்பில வந்து எங்கிட்ட இருக்குங்கிறக்காக நான் கொஞ்சம் நிறைய சேர்த்துக்கேன். நீங்கள் கொஞ்சம் கம்மியாக கூட டேஸ்ட்டு கருவேப்பில கசப்பு பிடிக்காதுங்கிறவங்க கம்மியாக சேர்த்துக்கோங்க. இஞ்சி வந்து ஒரு சின்ன துண்டு நாலு, சீரகம் இவ்வளோதாங்க எடுத்திருக்கேன். இதை வந்து மிக்சியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நம்ம அரைக்க போகிறோம்.
இந்த நாலு ஐட்டத்தை ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துப்போம். அவ்வளோதாங்க, அவ்வளோ எடுத்தாச்சு. மெயினாக நான் அரைச்சதில் பார்த்தீங்கன்னா, இப்போ இதில் மெயின் என்னென்னாங்க, நாங்கள் வந்து கொஞ்சம் பழைய மிக்சினால் தண்ணி சேர்த்து அரைச்சிட்டோம். நீங்கள் வந்து இந்த நாலு பொருளை தண்ணியே சேர்த்தாமல் எவ்வளோ பவுடராக அரைக்க முடியுமோ அரைச்சி இந்த அவலில் சேர்த்திக்கலாம். இது ஒன்று மட்டும் நீங்கள் பார்த்து செஞ்சுக்கோங்க. நாங்கள் வந்து தண்ணி சேர்த்து தான் அரைச்சிருக்கோம், அதையும் சொல்லிடுறேன். இல்லை உங்களுக்கும் பரவாயில்ல, எங்கள் மிக்சி பழசாயிருச்சு அப்படின்னா தண்ணி சேர்த்தி அரைச்சிக்கோங்க, ரெண்டும் பிரச்சனை இல்லை. தண்ணி சேர்த்துலன்னா கொஞ்சம் பவுடர் அரைக்கணும். தண்ணி சேர்த்தி இப்போ நான் வந்து என்னோடய மிக்சிக்கு தகுந்த மாதிரி அரைச்சி எடுத்திருக்கேன். அவ்வளோதாங்க. இப்போ இந்த அவல் அடை வந்து ஃபுல்லாக எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு நான் ஒரு டைம் சொல்லிடுறேங்க. பாருங்கள், அவல் ஊற வச்சு எடுத்துட்டோமா, அடுத்தது வெள்ளை ரவை ஊற வச்சு எடுத்துட்டோமா, இது ரெண்டும் மெயின் ஐட்டமா. மீதி கருவேப்பிலை, பச்சை மிளகா, சீரகம், இஞ்சி அரைச்சி எடுத்துருக்கோமா. அதுக்கப்புறம் வெங்காயமும் வெங்காயம் வந்து நான் பொடிசு பொடிசாக வெட்டி எடுத்திருக்கேன். கேரட் வந்து திருவி எடுத்திருக்கேன். கேரட் வந்து நீங்கள் திருவி தாங்க எடுக்கணும், வெட்டி போட்டிங்கன்னா அடையில் வந்து வேகாது. இதே இப்படி திருவி எடுத்துட்டிங்கன்னா சட்டுன்னு வந்துடும். அதுக்காக தான் இப்போ இது எல்லாமே நம்ம ஒட்டுக்கா போட்டு நல்லா பெனஞ்சு எடுக்க போகிறோம். சப்பாத்தி மாவு மாதிரி அவள் வந்து பார்த்தா அவளோட டெக்ஸ்டரே தெரியக்கூடாது, அந்த அளவுக்கு பெனைய போகிறோம். இவ்வளோதாங்க மேட்ரு. ஸோ நான் பெனை ஒன் பை ஒன்னாக ஆட் பண்ணி பெனைய போகிறேன். ஃபஸ்ட்டு அவளை ஃபுல்லாக நசுக்கிக்கணும். இது வந்து நீங்கள் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். ரெண்டுக்கும் ஊறுறக்கான டைம் மட்டும் கொடுத்துட்டிங்கனாலே போதும். வெங்காயம் பொடியாக வெட்டிட்டு கேரட் திருவுறது மட்டும்தான் வேலையே உங்களுக்கு. ரொம்ப ஈஸியான டின்னர் ரெசிபிங்க இது. இல்லை மார்னிங் ஆஃபீஸ் போகிறவங்க, அவசரத்தில் வெரைட்டியாக பிரேக்ஃபாஸ்ட் செய்ய முடியலங்கிறவங்க கூட இதெல்லாம் ட்ரை பண்ணலாம். இப்போ நம்ம அவ்வளோ நல்லா பிணைஞ்சதுக்கப்புறம் ரவையை சேர்த்திக்க போகிறோம். இப்போ நாங்கள் வந்து அஞ்சு பேர்த்துக்கு செய்கிறதுனால அளவு வந்து அதிகமாக இருக்குங்க. இப்போ நீங்கள் ரெண்டு மூணு பேர்த்துக்கு செய்கிறீங்கன்னு வைங்களேன், ரொம்ப ஈஸியாக சீக்கிரம் வேலை முடிகிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு இந்த பெனை இருக்குது, அதுக்கெல்லாம் கூட சிரமமே தெரியாது. இப்போ நான் ரவையை சேர்த்ததையுமே அரைச்சி வச்சதையும் இது கூட நேராக மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். ரவை வந்து ரொம்ப மெனக்கெட்டு பிசையணுன்ட்டு இருக்காது, அவள் மட்டும்தான் அந்த மாதிரி நம்ம பிசைவோம். ரவை ஈஸியாக மிக்ஸ் ஆயிரும். ஸோ அரைச்சதையும் இதில் சேர்த்திக்க போகிறேன். ரொம்ப சூப்பராக பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குல்ல. இதில் நீங்கள் கேரட்டி சேர்த்ததையும் பாருங்கள். அடடா, பார்க்கவே அருமையாக இருக்குது. இப்போ அவ்வளோ மட்டும்தான் பிசைஞ்சோம். இது எல்லாமே ஓவராலாக ஒரு மிக்ஸ் பண்ணிட்டால் கூட போதும், ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். சூப்பராக இருக்குங்க பார்க்குறக்கே. இதை அடையா சுட்டு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அசந்து போயிடுவீங்க. தேவையான அளவு நீங்கள் எந்த லெவலுக்கு செய்கிறீங்களோ அந்த அளவு போட்டுக்கோங்க. நான் வந்து இப்போ எடுத்துருக்கிற அளவுக்கு ஒரு 3 ஸ்பூன் போட்டிருக்கேன், 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ போடும்போது தான் இந்த வெங்காயம் கேரட் எல்லாத்துலேயுமே உப்பு வந்து நல்லா படும். அதுக்காக தான் நான் வந்து இப்போ போடுறேன். ரொம்ப லைட்டாக மஞ்சத்தூள், இது கலருக்காக தாங்க. வேணாலும் போடலாம், வேணாதவங்க விட்டுருங்க. நான் பாருங்கள் ரொம்ப ஒரு பிஞ்சு தான் போட்டிருக்கேன். ஸோ இவ்வளோதாங்க. இப்போ ஓவராலாக பிணைஞ்சது அவள் அடை பிணைஞ்சதுக்கானது வந்து இப்படி தான் இருக்குது. ஸோ இப்போ எப்படி சுடுறது அப்படின்ட்டு காட்டிடுறேன். நார்மலாக ரொட்டி தட்டுவோம்ல அந்த மாதிரி தாங்க. நான் மஞ்சத்தூள் வந்து ரொம்ப கம்மியாக தான் போட்டிருக்கேன். கலர்ஃபுல்லாக எல்லோவாக வேணும்னா நீங்கள் இன்னும் கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் அவள் தட்டுறதுக்கு முன்னாடி, அடை தட்டுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் தண்ணி இப்படி எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா தட்டும்போது கொஞ்சம் கையில் ஒட்டுற மாதிரி இருக்கும்ல, அதுக்கு நாங்கள் வந்து நேராக கல்லுலேயே தட்டிடுவோம். அதுக்காக இப்படி நீங்கள் வந்து ஏதாச்சும் இந்த பேக்கிங் ஷீட்டு, பேப்பரு, கவரு இல்லைன்னா இலையில கூட வச்சு வட்டமாக தட்டிட்டு அப்புறம் ரிவர்ஸ் பண்ணி விடுறதுனாலும் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நாங்கள் வந்து நேராக எப்போவுமே கல்லே தட்டிடுவோம். இப்போ கல் நல்லா காஞ்சிருச்சுங்க. சின்ன சின்னதாக அடை தட்டினாலுமே ரொம்ப நல்லாயிருக்கும்.
எப்போ போல் எண்ணெய் ஊற்றிருந்தேன். பார்க்குறதுக்கு தாங்க இப்படி இருக்கும், நான் வெந்ததையும் காட்டுற பாருங்கள், நீங்களே நம்ப மாட்டீங்க. வேக வேக நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடும். ஸோ நான் வந்து கேமராவை ஆஃப் பண்ணாமல் அப்படியே காட்டிகிட்ருக்கேன், இல்லைன்னா நீங்கள் நம்பவே மாட்டீங்க இது அவள் அடையான்னு. அந்த மாதிரி இருக்குங்க, சூப்பராக இருக்கும். மூடிலாம் வைக்க தேவையில்லை, இப்படியே வந்துடும். இந்த அவள் அடைக்கு வந்து சூப்பர் காம்பினேஷன் வந்து தேங்காய் சட்னி தான். நாங்கள் அரைச்சி ரெடியாக வச்சுட்டோம், தாளிப்பு தான் இப்போ பண்ணிகிட்ருக்கோம். கலர் சேஞ்ச் ஆகுது பாருங்கள், வேகறக்கு நல்லா ஸ்டார்ட் ஆகிடுச்சாங்க. பாருங்க அப்படியே வேக வேக சூப்பராக கலர் சேஞ்ச் ஆகிட்டுருக்கு. ஓரத்தில் எல்லாம் தேடிட்டு பாருங்கள். வெந்துருச்சு, கீழே ஒட்டவே இல்லை. பாருங்க வெந்தது எப்படி இருக்குன்ட்டு. இப்போ திருப்பி போட்டு வேக வச்சுக்கலாம். சூப்பரான அடைங்க, சூப்பரான அடை ரெடி ஆயிடுச்சு. இது மட்டும் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னு வைங்களேன், இனிமேல் நீங்கள் அவ்வளோ ரவையெல்லாம் தாளிக்கவே மாட்டீங்க. இது வந்து பிடிக்காதுன்னு யாரும் சொல்லவும் மாட்டாங்க, அந்தளவு சூப்பர் டேஸ்ட் இருக்கும். அவள் தாங்க அவள் அடை வந்து நல்லா வெந்துருச்சு. நீங்கள் அடுப்பில் தட்டாமல் கீழே தட்டுற மாதிரி இருந்தால் இன்னும் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சன்னமாக கூட தட்டலாம், நல்லா சூப்பராக தோசை லெவலுக்கே வந்துடும். நாங்கள் வந்து கொஞ்சம் அடை மாதிரி, அதாவது ரொட்டி மாதிரி தட்டியிருக்கோம். ரொம்ப குயிக்காக செய்யக்கூடிய ஒரு டின்னர் ரெசிபி இது, அண்ட் சூப்பரான டிஃப்ரெண்ட்டான வெரைட்டியான ரெசிபியும் கூட. எதை சாப்பிட்டாலும் போர் அடிக்கிற மாதிரியே இருக்குது, எதை சாப்பிட்டாலும் ரிப்பீட்டடாக சாப்பிட்ற மாதிரியே இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் வந்து இது வந்து கொஞ்சம் ஈஸியான வெரைட்டியான டேஸ்டியான ரெசிபியும் கூட. அவ்வளவுதான் நம்ம அவல் அடை ரெடி ஆயிடுச்சு. இதை நான் இப்போ தேங்காய் சட்னியோடு ஊற்றி ஒரு சூப்பர் காம்பினேஷனில் டேஸ்ட் பண்ணிட்டுருக்கிறேன், சூப்பராக இருக்குதுங்க. நீங்களும் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லாருக்கும் இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த ரெசிபி பிடிச்சவங்க எல்லாருமே இந்த வீடியோக்குள்ளே ஒரு லைக் போட்டுக்கோங்க. நம்ம மகிழ்ந்திரு மகிழ் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானில் ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸுமே தொடர்ந்து உங்களால் நோட்டிஃபிகேஷன் மூலமா பார்க்க முடியும். நம்ம சேனலில் ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். புதுசாக இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே நீங்களும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். ஸோ உங்களுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இதே மாதிரி இனி ஒரு சூப்பரான வீடியோவில் சூப்பரான ரெசிபியில் நான் உங்களை வந்து மீண்டும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நான் மகிழோடு இருக்கேன், நீங்கள் எல்லோரும் மகிழ்ச்சியோடு இருங்க. டாடா, பை பை, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.